இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து செட்டிங்ஸ் வந்து அனிமேஷன் செட்டிங்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து அனிமேஷன் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ப்ரிஃபரன்சஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோவில் ரெண்டரிங் எடிட்டரில் சாரி ஜென்ரல் எடிட்டரில் இதில் நம்ம போனோம் அப்படின்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸில் ப்ரிஃபரன்சஸ் போனோம் அப்படின்னா இங்கே நம்ம வந்து இந்த எல்லா ஜென்ரல் செட்டிங்ஸும் வரும். இதை வந்து வேறு இதில் ஓப்பன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கார்னரில் இருக்குது. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்குது, அனிமேஷன் ஐக்கான்ஸ், அனிமேஷன் ப்ரிஃபரன்சஸ்னே இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அனிமேஷனோட டைம் ஸ்லைடர் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அனிமேஷன் செட்டிங்ஸில் இப்போ நான் வந்து ஸ்டார்டிங் கொடுத்துக்கிறேன். இது வந்து காமன் செட்டிங்ஸ். ஸோ இந்த காமன் செட்டிங்ஸில் நான் பார்த்தேன் அப்படின்னா இப்போது நார்மலாக வந்து நம்மளுக்கு என்ன சைஸ் இருக்கும் அப்படின்னா சென்டிமீட்டரில் இருக்கும், டிகிரி வந்து ஆங்கிளர் வந்து டிகிரியில் இருக்கும். ஸோ ரேடியன் மாற்றினா மாற்றிக்கலாம் ரேடியன்ஸு. ஸோ நம்ம வந்து இது எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம் இப்போ அனிமேஷன்ஸ்க்கு. இப்போ டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஃபிலிம் டைம் 24 இருக்குது. 24ங்கிறதா 24 ஃப்ரேம்ஸ். இப்போ நம்ம டிஃபால்ட்டாக வந்து மாயா ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா 24 ஃப்ரேம்ஸில் இருக்கும். சப்போஸ் இந்த பேர்ல் 25 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ஸ் மாற்றணும் அப்படின்னாலோ இல்லை NTSC குவாலிட்டி சேஞ்ச் பண்ணனாலோ, இதில் வந்து நம்ம டெலிவிஷன் குவாலிட்டி ப்ரிண்டிங் யூஸ் பண்ணுறது, இது வந்து ஃபிலிம் குவாலிட்டிக்கு யூஸ் பண்ணுறது. சப்போஸ் நம்ம டெலிவிஷன் குவாலிட்டிக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது டெலிவிஷன் குவாலிட்டிக்கு நம்ம பண்ண மாட்டோம், ஃபிலிம் குவாலிட்டிக்கு தான் பண்ணுவோம். ஏன்னா அந்த குவாலிட்டி வந்து எல்லா இதுக்குமே மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இங்கே கீ ஃப்ரேம் அட்டே கரண்ட் ஃப்ரேம் அப்படின்னு இருக்குல்லையா, இது என்ன மீனிங் அப்படின்னா இப்போ நான் வந்து இங்கேருந்து நான் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணோன்னா பார்த்திங்க அப்படின்னா மேபி அது வந்து 0.4, 5.2, 5.3 அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஸோ இது கீ ஃப்ரேம் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து அந்த பர்டிகுலர் கரண்ட் ஃப்ரேம்லேயே இருக்கும். ஸோ ஹோல் நம்பராக ரவுண்ட் வேல்யூவாக எடுத்துக்கும், ரைட். ஸோ இது வந்து அனிமேஷன்ஸில் போனோம் அப்படின்னா அனிமேஷன்ஸில் ஆட்டோ கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஆட்டோ கீன் இருக்குது. ஸோ ஆட்டோ கீங்கிறது இங்கேயும் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே இங்கே இருக்கும் அந்த ஆப்ஷன். இங்கே ஒரு கீ சிம்பிள் போட்டிருக்கோம், நான் இங்கே டிக் பண்ணோன்னா அதுக்கு ரெட் கலரில் இங்கே மாறிடும், சரிங்களா. இதை டிக் பண்ணோன்னா மறுபடியும் போயிடும். இந்த ஆட்டோ கீங்கிறது என்ன அப்படின்னா நான் வந்து அனிமேஷன் வந்து நான் எந்த சப்போஸ் இதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா மறுபடியும் நான் எஸ் கீ ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதே கீ செட் ஆகிடும். ஸோ இது யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ஆட்டோ கீ வந்து எதுக்கு செட் பண்ணணும்னு கேட்குது, கீ மாடிஃபைட் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு. அதாவது இப்போ நான் இதை செலக்ட் பண்ணதுக்கு மட்டும் பண்ணணும்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் இங்கே வந்து ஜஸ்ட் இது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு பிரேக் கனெக்ஷன்ஸ், ஸோ ரைட் கிளிக் பண்ணி பிரேக் கனெக்ஷன்ஸ் கொடுத்தோம்னா இப்போ எல்லா கீயும் ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இதில் ஆட்டோ கீன்னு கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கீ மாடிஃபை ஆல் அட்ரிபியூட்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இது வந்து டிஃபால்ட் ஆப்ஷன். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து நான் ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் கொடுத்துட்டு ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணோன்னா பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஓகே இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் கீ நம்ம செட் பண்ணணும். ஸோ கீ வந்து நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணல, அதனால் வந்து எல்லாத்துக்கும் கீ செட் ஆகலை. நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி கீ செலக்டட் அப்படின்னு கொடுத்தோம்னா அதுக்கு மட்டும் கீ செட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஜஸ்ட் நான் மறுபடியும் மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிட்டு இப்போ ஆட்டோ கீ வந்து டேன் ஆன் பண்ணிட்டு இப்போ ரொட்டேட் ஆப்ஷன் ரொட்டேட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கீ செட் ஆகிருக்கணும். ஏன் செட் ஆகலா? ஓகே ரைட். ஸோ எஸ் கீ இங்கே வச்சுட்டு எஸ் கீ செட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இங்கே கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் மூவ் பண்ணுறேன். கீ செட் ஆகிருக்கு. ஏன் இங்கே இப்போ ஏன் செட் ஆச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏன் செட் ஆகலை அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கீ மாடிஃபைட் அட்ரிபியூட்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம எதுக்கு நம்ம மாடிஃபை பண்ணமோ அதுக்கு வந்து செட் ஆகும். இந்த கீ ஆல் அட்ரிபியூட்ஸ்னால் எல்லா அட்ரிபியூட்ஸ்க்குமே வந்து மாடிஃபை ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோ கீ வந்து நான் மறுபடியும் எஸ் கீ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள் மறுபடியும் இங்கே மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிட்டு இப்படி மூவ் பண்ணோன்னா மறுபடியும் கீ செட் ஆகிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஷேக் ஆகுது. ஸோ நம்ம கீ செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி மாறி. அதனால் இது யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். நம்ம தெரியாமல் நம்ம ஒரு கீயை கொடுத்துட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும். ஸோ ஆட்டோ கீ வந்து எடுத்து விட்டலாம். ஏன்னா நம்ம சப்போஸ் எதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கீ செட் ஆகிட்டே இருக்கும். ஓகே நம்மளுக்கே தெரியாது, நம்ம சப்போஸ் மிஸ் பண்ணிடுவோம். அதனால் அதை யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூ கர்வ் டிஃபால்ட் அப்படிங்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது ஆக்சுவலாக டிஃபால்ட், அதாவது ஒரு அனிமேஷன் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்வ் டிஃபால்ட் யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து நம்ம டிஃபால்ட் இருக்க செட்டிங்ஸே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக 2014 அவங்க கொண்டு வந்த லேட்டஸ்ட், இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் இது இருக்காது. ஏன்னா நம்ம இப்போ ஒரு அனிமேஷன் நம்ம கிரியேட் பண்ணுறோம், இப்போ அது அனிமேஷனுக்கு அந்த ஸ்மூத்னஸ் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக அதே கிரியேட் பண்ணிடுச்சு. ஓகேவே, ஸோ அந்த ஸ்மூத்னஸில் கிரியேட் பண்ணுறது தான் வந்து இந்த ஐகே. நம்ம எப்படி ஐகேக்கெலாம் செட் பண்ணுறோமோ அந்த மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டேஞ்சண்ட். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ டேஞ்சண்ட்டை பார்த்திங்கன்னா ஒரு 6 டைப் இருக்குது. இந்த 6 டைப் டேஞ்சண்ட்டும் வேறு வேறு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். இந்த டேஞ்சண்ட்டில் என்ன அப்படின்னா, ஒரு டேஞ்சண்ட் கொடுத்தோம்னா அது தகுந்த மாதிரி வந்து கீ ஃப்ரேம்ஸ் வந்து செட் ஆகும். இதை வந்து நம்ம டீட்டெயிலிங்காக கிராஃப் எடிட்டரில் நம்ம வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆனால் டிஃபால்ட் டேஞ்சண்ட் வந்து என்ன அப்படின்னா ஆட்டோன்னு இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு அனிமேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா டிஃபால்ட்டாக என்ன இருக்கணும் அப்படிங்கிறத நாமளே இங்கே செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் ஆட்டோவே கொடுக்குறேன், ஆட்டோன்னு கொடுத்துட்டு கொடுப்போம். ஸோ அந்த டேஞ்சண்ட் வந்து அதே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே எல்லா செட்டிங்ஸும் ஜஸ்ட் அதை டிஃபால்ட்டாக விட்டுட்டு சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் வந்து இங்கே சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் டைம் லைனர். ஸோ டைம் ஸ்லைடரில் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ பார்த்திங்கன்னா இதை மூவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதோட ஸ்பீடு வந்து எதை பேஸ் பண்ணி, இப்போ 2x இருக்குது, நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா ஹைட்டில் 1x கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது சேஞ்ச் ஆகிரும். ரைட், ஸோ 2x டிஃபால்ட்டாக கொடுக்குறேன். ஓகே, ஸோ சாரி, ஃப்ரேமோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா டைம் ஸ்லைடரோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இது 1x, இது 4x. ரைட், ஓகே. இப்போ இதில் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரேம் எண்ட் ஃப்ரேம் வந்து நம்ம டிஃபால்ட்டாக என்ன கொடுத்துருக்கோம், 1 and 21. இது நாம செட் பண்ணது இங்கே, அதே தான் இங்கே டைம் ஸ்டார்ட் அண்ட் எண்ட்ல வருது. அனிமேஷன்ஸ்க்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம், ஸ்டார்ட் அண்ட் எண்ட். ஓகே, ரைட். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆக்டிவ் அண்ட் ஆல் நன் இருக்குது. இது என்ன அப்படின்னா, இப்போ நான் 4 கேமரா இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 4 டைமென்ஷனில் ஸ்பேஸ் பார் கொடுத்து, இப்போது 4 கேமரா இருக்குது. இந்த 4 கேமராவில் இப்போ பார்த்தீங்கன்னா எதில் அனிமேஷன் ஆகும்னு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், செட்டிங்ஸில் போயிட்டு இப்போ ஆக்சுவலாக ஆக்டிவ் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ப்ளே பண்ணேன்னா, இப்போ நான் எந்த கேமரா வந்து ஆக்டிவில் இருக்கோ அதுதான் ப்ளே ஆகும். பார்த்திங்கன்னா இதில் தான் ப்ளே ஆகுது. நான் இப்போ இதை செலக்ட் பண்ணேன்னா இதில் ப்ளே ஆகும், இதை செலக்ட் பண்ணேன்னா இதில் ப்ளே ஆகும், இதில் செலக்ட் பண்ணால் இதில் ப்ளே ஆகும். நம்ம எதில் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதில் தான் ப்ளே ஆகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், கேன்சல் கொடுத்துட்டு மட்டும் மறுபடியும் அனிமேஷன் எடிட்டரில் ஆக்டிவ்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஆல் கொடுக்குறேன். ஆல் கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா சாரி, எல்லாமே ப்ளே ஆகணும். ஓகே, ஒரு கேமரா தான் ப்ளே ஆகுது, என்னென்னு பார்ப்போம். கொடுத்துட்டு சேவ் இருங்க, சேவ் செட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம். அங்கே சேவ் பண்ணல தான் மேட்ரு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ரீஸ்டோர் டிஃபால்ட் செட்டிங்ஸ். இப்போ என்ன பண்ணுறேன், ஆல் கொடுத்துட்டு சேவ். இப்போ போயிட்டு நான் வந்து சேவ் பண்ணுறேன். ஓகே, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது, பட் எல்லாத்துலேயும் வரல. சரி, என்னன்னு செக் பண்ணுறேன். அதில் போயிட்டு டைம் ஸ்லைடர் ஆக்டிவ் ஆல். ஓகே, இது ஆக்சுவலாக வந்து நான் இது வந்து பென்சில் ஃப்ரேம்ஸ் தான். இது வந்து எல்லா கேமராலையும் டிஃபால்ட்டாக ஆக்டிவ் பண்ணாது. இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம எல்லா கேமராலையும் பார்க்கணும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அப்டேட் வியூஸ்னு இருக்குது. இது வந்து ஆக்டிவ்னா ஆக்டிவ் கேமரா, ஆல்னா ஆல் கேமரா கொடுத்து நான் சேவ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கேமராலையுமே நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து நம்ம 4 கேமராலேயும் பார்க்கும்போது, ஆனால் இது வந்து ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கனால நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் வந்து இது ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரக் ஆகி ப்ளே ஆகும். அதனால தான் வந்து அது ஆக்டிவ் கேமரா மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது செட்டிங்ஸில் போயிட்டு ஆக்டிவ். ஓகே, ரைட். ஸோ இது வந்து கீ ஃப்ரேமோட டிக்கு, எது எது கீ ஃப்ரேம் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அது ஆக்டிவ்க்கு மட்டும் நம்ம கீ ஃப்ரேம் வந்து டிக் பண்ணுறோம். பட் அதோட சைஸ் வந்து என்ன ஒன்று பெருசு பண்ணால் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்குது, இதை வந்து நான் பெருசு பண்ணேன்னா. ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா திக்னஸ் வந்து பெருசாக தெரியுது, பார்த்திங்கன்னா தெரியும். இன்னும் பெருசாக பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம என்ன திக்னஸில் அதோட தெரியணும் அப்படிங்கிறக்காக. பட் திக்னஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து மல்டிப்புள் கீ ஃப்ரேம்ஸை வந்து நம்ம செட் பண்ண மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோம். அதனால் நம்ம சிங்கிளே கொடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இதில் வந்து ப்ளே எவ்ரி ஃப்ரேம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ரேமே ப்ளே ஆகணும் அப்படி தான் கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து ரியல் டைமில் இப்போ ப்ளே ஆகும்போது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். என்ன பண்ணுறேன், இதில் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் பார். ஓகே,
இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகுது, எல்லா ஃப்ரேம்லேயும் ப்ளே ஆகுது, எல்லா ஃப்ரேமும் டச் பண்ணிட்டு தான் போகுது, ஆனால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகுது. இது வந்து ரியல் டைம் கிடையாது. ஸோ நம்ம ரியல் டைமில் ப்ளே ஆகணும் அப்படின்னா ரியல் டைம் 24 ஃப்ரேம்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா, இப்போ 24 ஃப்ரேம்ஸ் ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம்ஸ் எவ்வளோ ஃப்ரேம் ப்ளே ஆகணுமோ அது பேஸ் பண்ணி ப்ளே ஆகும். இதே வந்து 12 ஃப்ரேம்ஸ் நம்ம கொடுத்துட்டு ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லோவாக ப்ளே ஆகுது, ஆனால் ஒரு செகண்டுக்கு வந்து 12 ஃப்ரேம் தான் ப்ளே ஆகும். அதே மாதிரி நம்ம இது வந்து டபுள் டைம் ப்ளே பண்ணுறது, கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள் ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகுது. பட் நம்ம எவ்வளோ ஃப்ரேம்ஸுங்கிறத இங்கே கொடுத்துக்கலாம், இல்லை அதர்ஸ்ன்னு கொடுத்துட்டு நம்ம ஃப்ரேமோட ஸ்பீடை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரியல் டைம் 24 ஃப்ரேம் பர் செகண்ட் தான் வந்து நமக்கு ஷூட்டபுளானது, அதை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நம்ம செட்டிங்ஸ் செட் பண்ணோமோ அந்த செட்டிங்ஸ் இருக்கும், இதுக்கப்புறம் தான் நம்ம அனிமேஷன் ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.